ஹாய் காய்ஸ், இன்னையிலேருந்து நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் ஒரு இந்தியன் மூவி போடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம 2019 மலையாளத்தில் வெளிவந்த ஜூன் அப்படின்ற ஒரு லவ் ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெரிய கதைக்களம் எதுவும் இல்லாமல் ஒரு படத்தை தத்ரூபமாகவும் ரசிக்கிற மாதிரியும் கொடுக்க முடியும்னா அது மலையாளம் சினிமாவோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். படத்துக்குள்ளே மழை பெஞ்சால் நம்மளுக்கு மண்வாசனை வரும், அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி இருக்கும். இந்த படத்தில் ஜூன் அப்படின்ற ஒரு பொண்ணோட லவ் ஜேர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜூன். தான் ரொம்ப சுமாரான ஃபிகர் தான் போல அப்படின்னு அவளே அவளை நினச்சிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்க பொண்ணு. ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி ஸ்கர்ட்லாம் மேலே ஏற்றி போட்டு ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேயில் பார்க்க அழகாக இருக்கணும்னு கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு நினைக்கிறது தானே. கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சு பார்க்குறா. சே, இந்த பிரேசஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா கிட்டே போகிறா. ஜூன் அப்பா பொண்ணு, அப்பாவுக்கும் அவளுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங் அவ்வளோ அழகு. ஜூன் அவள் அப்பா கிட்டே போய், அப்பா எப்படி இருக்கேன், செம்மையாக இருக்கேன்ல பார்க்க அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா பார்த்தால அதை வா உங்கள் அம்மா பார்க்குறதுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. கரெக்டாக ஜூன் அம்மா அங்கே வந்துடுறா. ஏய், என்னடி இது கோலம், ஆளும் ஹேர் ஸ்டைலும், ஸ்கர்ட்டை இழுத்து விடு அப்படின்னு ரெட்டச்சடை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறா. ஜூன் செம்ம கடுப்பாகி சோகமாக உட்காந்துருக்கா. அப்பா என்னதான் செல்லனாலும் அட்வைஸும் இருக்க தானே செய்யும், இந்த 2 வருஷம் நீ நல்லா படிச்சுன்னா போதுண்டா, உன் லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போப்பா இதை தான் 10th படிக்கிறப்பையும் சொன்னேன், சரி நான் போறேன் ஸ்கூலுக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே போறா. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலையில் ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு ஹேண்ட்ஸமான பையன், அவன் பேர் நோயல். அவனை பார்த்தோன்னே அவன் மேலே ஒரு க்ரஷ் ஜூனுக்கு. அவன் பார்க்குற மாதிரி வேணும்னே பக்கத்தில் போகிறான். அவன் கரெக்டாக ஜூன் கிட்ட 11th காமர்ஸ் எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறான். ஜூனும் அதே கிளாஸ் தான். ஸோ அவளுக்கு ஒரே சந்தோஷம், பையன் நம்ம கிளாஸ் தான் போலையே அப்படின்னு அவனை கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். கிளாஸில் எப்படியும் பல கேரக்டர்ஸ் இருப்பாங்களையா, இந்த 3 பசங்க ஒரு கேங், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், பிரியவே மாட்டானுங்க. இவ பெங்களூர்லேருந்து வந்திருக்கிற ஒரு மாடர்னான ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளை அதிசயமாக பார்த்து பேசிகிட்டு இருக்கிற இந்த பொண்ணு ஜூனோட ஃப்ரெண்டு. மூஞ்சியை செம்ம டெரராக வச்சுருக்கானே இவன். ரொம்ப கம்மியாக பேசுகிற ஒரு கோபக்கார பையன், கராத்தேலாம் கற்று வச்சுருக்கான். ஜூன் அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் என்ன பேசிப்பாங்க ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டே, எந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு பசங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு கிளாஸ்க்குள்ளே வரா, அவளை பார்த்து அந்த 3 கேங்கில் இருக்கிற ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், மச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகிடும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு. அதுக்கு அவன், ஆனால் மூஞ்சியில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கேடான்னு சொல்ல, டே அப்படின்னு ஹார்மோன்ஸ் வேலை செய்துன்னு அர்த்தம்டா, உனக்கு கண்டிப்பாக ஓகே ஆயிரும் பாரு அப்படின்னு சும்மா இருக்கிறவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். ஏய், இங்கே பாருடி, மனிஷா கோயிலில் மாதிரி ஒரு பொண்ணு வரா அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா. அவளை பார்த்தோன்னே இந்த கேங்கில் இருக்கிற இன்னொரு பையன், அவன் பேர் அர்ஜுன், அவனுக்கு பயங்கரமாக பிடிச்சி போயிடுது. வழக்கம் போல் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாள், ஸோ இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இன்ட்ரோக்குன்னே 4 லைன் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போமே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு போய் அவள் இன்ட்ரோவை கொடுக்குறா. இப்படிலாம் கொடுத்தா இந்த 4 மறந்து போயிடும், உங்கள் டேலண்ட் எல்லாம் காட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. அப்பதான் இந்த நாள் மனசுல நிக்கும்னு சொல்லி அந்த முஸ்லீம் கேர்ள் வந்து, மிஸ் மிஸ் நான் ஃபர்ஸ்ட் குடுக்கறேன்னு சொல்லி ஸ்கர்ட் எல்லாம் மேலே ஏத்தி விட்டுட்டு ஃபத்தாலாம் கழட்டிட்டு ஒரு மாடல் மாதிரி ரேம்ப் வாக் போகுறா. வாவ் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவளை வேற ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அர்ஜுன், அவனுக்கு சொல்லவா வேணும், அவளை பேன் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் நோயல் அவனோட கேமராவில் மறைச்சு வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத ஜூன் பார்க்குறா. அடுத்து நோயல் வரான். அவன் எல்லாரும் புதுசாக இருக்கவும் முன்னாடி நின்று பேசவே ரொம்ப பயப்படுறான். பசங்க வேற கேட்கல கேட்கல சத்தமானு சொல்லி அவனை கலாய்க்கிறானுங்க. அவன் கொஞ்சம் திணறிட்டு இருக்கான். மிஸ்ஸும் சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறா. ஜூனுக்கு பாவமா போயிருது அவனை பார்த்தோன்னே. அடுத்து அந்த முறைச்சிட்டே இருப்பான்ல அந்த பையன் வந்து அவனோட மொத்த கராத்தே திறமையை வெளிப்படுத்துறான். ஜஸ்ட் மிஸ் ஜூன் ஃப்ரெண்டு மூஞ்சிலே ஒரு மிதி விட்டுருப்பான். அவள் ஆல்ரெடி பயந்தாங்கொழி இவனை பார்த்தோன்னே இன்னும் பயந்துடுறா. இப்படி எல்லாரும் டான்ஸ், ஆக்டிங், பாட்டு பாடுறதுன்னு அவங்க திறமையை வெளிப்படுத்துறாங்க. அந்த கேங்ல இருக்கிற 3 பசங்க மட்டும், மிஸ் நாங்கள் இன்ட்ரோனாலும் ஒன்னா தான் வருவோம் அப்படின்னு சொல்லி குரூப்பாக போறானுங்க. செம்மையா டான்ஸ் ஆடுறானுங்க. கிளாஸ்ல எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. அடுத்து ஜூன் வர்றா. அவளோட பேரை சொல்லிட்டு, மிஸ் மிஸ் எனக்கு சத்தியமா என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல மிஸ், ஆனால் இவங்க எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு மட்டும் தோணுச்சு அப்படின்னு சொல்ல கரெக்டாக பெல்லும் அடிக்குது. அப்பாடா எஸ்கேப்னு சொல்லி ஓடிடுறா ஜூன். ஸ்கூல் முடிச்சு தனியாக போகிற நோயல்கிட்ட கேஷுவலாக போய் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி பக்கத்தில் போய் ஹாய்னு சொல்கிறா ஜூன். அப்போ அந்த டெரர் பையனும் அங்கே வந்து ஹாய்னு 2 பேருக்கும் சொல்கிறான். அவனை பார்த்தோன்னே ஜூன் ஃப்ரெண்ட் பயந்து போய் தள்ளி வந்துடுறா. பஸ் ஸ்டாப்பில் பாய்ஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் இருப்பானுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு ஸ்கூல் பிள்ளைங்களை தான் சைட் அடிக்க முடியும். அதில் ஜூனை ஒருத்தர் லவ் பண்ணுவான் ஒன் சைடாக ரொம்ப நாளாக. எல்லாரும் குருபெப்சி வாங்கி குடிக்கலாம்னு சொல்லி கடைக்கு போகிறானுங்க. ஆளாளுக்கு எனக்கு ஆரஞ்சு கலர் பச்சை கலர்னு வாங்கிக்கிறானுங்க. அப்போ அர்ஜுன் வந்து அவள் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு காஸ்ட்லியான 5 ரூபாய் குருபெப்சியை வாங்கிட்டு போய், இது சூப்பர் ஃப்ளேவர், நீ சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவள் என்னென்னா, இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் ப்ளஸ் கண்டாமினேட்டட் வாட்டர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டா என்னென்னமோ சொல்கிறாள் இவ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஜூன் அதை பிடுங்கிட்டு போய் நோயலுக்கு கொடுக்குறா. நோயல் பணக்கார வீட்டு பையன், அவன் அப்பா சொல்கிறது தான் அவனுக்கு எல்லாமே. ஆனால் இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவான், அதை வாங்கிக்கிறான். கரெக்டாக அவன் அப்பா வந்துடுறாரு காரில் நோய்
மோயில கூட்டிட்டு போக. உள்ள போனதும் அவன் அப்பா திட்டுவாருன்னு சொல்லி அந்த ஜூஸை கீழே போட்டு வர்றான். அது அந்த கேங்ல உள்ள பசங்க பார்த்து செம்ம காண்டாயிடறானுங்க. ரொம்ப பெரிய இடமா இருப்பான் போலயே, 5 ரூபாய் குரு பெப்சியவே தூக்கி போட்டானேன்னு. ஜூன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் அவ அம்மா சூடா பலகாரம் செஞ்சு வச்சிருக்கா. நம்மளே கொலப்பசியில வருவோம் ஸ்கூல் முடிஞ்சதும், அவன் என்னன்னா குளிச்சுட்டு வந்து தின்னுன்றா. இங்க பாரு, இந்த பலகாரத்தை திங்கிறதுக்கு குளிச்சுட்டு வர சொல்றதுலாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு பலகாரத்தை எடுத்துட்டு ஓடிடுறா ஜூன். இப்ப அவங்க அம்மா அப்பா கிட்ட, உங்களால இன்னைக்கு ஸ்கூல்ல மானமே போச்சு, என்ன சின்ன வயசுலேயே டான்ஸ் மியூசிக் ஏதாச்சும் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருந்தீங்கன்னா நானும் இன்னைக்கு டேலண்டடா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா என்னை விட மோசமான ஒரு பையன் இருந்தான்ப்பா கிளாஸ்ல, ஆனா நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவங்க அப்பா கிட்ட. அடுத்த நாள் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து, இன்னையில இருந்து ரெகுலரா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி லீடரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றா. டீச்சர் கேர்ள்ஸுக்கு ஜூனையும் பாய்ஸ்க்கு நோயலையும் செலக்ட் பண்ணுறா. ரெண்டு பேரையும் போங்க, போய் ஆஃபீஸில் நேம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறா. ரெண்டு பேரும் போகிறப்ப ஜூன் சொல்கிறா, நல்லா தெரியுது நம்ம ரெண்டு பேர் தான் மக்குன்னு மிஸ் நம்மளை கிளாஸ் லீடராக போட்டிருக்காங்க அப்படின்னு. நோயல் ஒரு மாதிரி பார்க்குறான். ஓ சாரி சாரி, ஐ மீன் நான் என்னைய சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜூன் சமாளிக்கிறான். அப்புறம், நீ என்ன கேர்ள்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிற, அது தப்பு இல்லை அப்படின்னு கேட்க, ஏ இல்லை எனக்கு ஃபில்மிங்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் நோயல். அப்படியே பேசிட்டே தெரியாம சயின்ஸ் குரூப் கிளாஸ் ரூம் பக்கம் போயிடறானுங்க. அங்கே சயின்ஸ் டீச்சர் கத்துறான், யூஸ்லெஸ் ஃபெலோ, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஜூனையும் நோயலையும் பார்த்து. இங்க ஜூன் ஃப்ரெண்டு யதார்த்தமா திரும்பி பார்க்கறா. பார்த்தா அந்த டெரர் பையன் அவளையே பார்த்துட்டு இருக்கான். அர்ஜுனும் அந்த முஸ்லீம் பொண்ணும் ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க கிளாஸ்ல. இப்படியே 1 வருஷம் ஆயிடுச்சு, 12th போயாச்சு. ஜூன் நோயலை பார்த்து வேணுன்னே க்ளோஸ் அப் விளம்பரத்தில் வர மாதிரி சிரிக்கிறான். அப்பதான் அவன் பார்க்கறான் ஜூன் பிரேசஸை ரிமூவ் பண்ணிருக்கிறத. இப்ப பார்க்க ஆள் நல்லா இருக்காள்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நல்ல ஸ்கூல் லைஃபும் ஜாலியா போயிட்டு இருக்கு. ஸ்கூலில் ஒரு யூத் ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காண்டி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸுங்கிற பேரில் நல்லா உட்காந்து அரட்டடிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஸ்வீட்டாக இருக்கிற அந்த டீச்சர் கூட செம்ம கடுப்பாகி, உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறான். ஜூன் தானே லீடர், ஸோ அவள் போய் பசங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நாங்கள் ஸ்டேஜ்லேயே டைரெக்டாக ஆடிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறானுங்க. ஜூன் ஃப்ரெண்டு என்னடானா, ஐயோடா நான் பாட்டெலாம் பாடமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நோயில் ஒரு ஐடியா கொடுக்குறான், என்னன்னா 3 பசங்கள்கிட்ட போய் அந்த 3 கேர்ள்ஸும், நாங்களும் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்னு நினைச்சோம், ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப ரொம்ப வேகமா ரெடி ஆகுறானுங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. நோயலும் ஜூனும் சேர்ந்து ஒரு ட்ராமா ஆக்ட் ரெடி பண்ணலான் இருக்காங்க. பாடமாட்டேன்னு சொன்னாலே அவளை போய் அந்த டெரர் பையனை விட்டு மிரட்டி விடுறானுங்க. இவள் பயந்து போய் உடனே ப்ராக்டிஸ் பண்ணுறா. ஸ்கூல் முடிச்சுட்டு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஜூனோட ஃப்ரெண்டு ஜூன் மேலே கோச்சிட்டு போறா. அந்த டைம் பாய்ஸ் ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஒருத்தன் வந்து அவள்கிட்ட கையை பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ண, அவள் ஹே கையை விடுன்னு கோமா பேச கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அதை பார்த்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் வேகமாக ஓடி வர்றானுங்க. இப்போ ரெண்டு ஸ்கூல் பசங்களுக்கும் ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அப்புறம் ஆட்டோக்காரங்க வந்து துரத்தி விடுறாங்க ரெண்டு ஸ்கூல் பசங்களையும். ஆனால் அடி எல்லாரும் சமத்தியாக வாங்கியிருக்கானுங்க. உள்ளே வலிச்சாலும் கேர்ள்ஸ் முன்னாடி கெத்து போயிடுமேன்னு சீனை போட்டுட்டு இருக்கானுங்க. நைட்டு ஜூன் வீட்டில் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க, ஃபோனில் மிஸ்டு கால் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் ஜூனுக்கு பயமாகுது. அடுத்து ஃபோன் அடிக்கிறப்ப ஜூன் அப்பா போய் எடுத்துடுறாரு. பேசுறது யாருன்னா நோயல். நான் ஜூன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அப்பாவும் ஜூனை கூப்பிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போறாரு. நான் மம்மி செப்பவும் அலர்ட் ஆச்சே, வந்து ஜூனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா அவங்க அம்மா. ஓ எழுதிட்டேனே அக்கௌண்டன்சியா, ஓகே ஓகே, ஏதோ பேசிட்டு அப்படியே கட் பண்ணிடுறா. அவங்க அம்மா கிட்ட ஏதோ டவுட்டாமா தான் அப்படின்னு சொல்ல, அவள் அம்மா ஆமாண்டி எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நோயல் ஜூனுக்கு கோட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரான். எப்போல்லாம் உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்களோ அப்போ ஃபோனில் பவ் அப்படின்னு சொல்லுன்னு. பவுனா பேரண்ட்ஸ் ஆர் வாட்சிங்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வீடு ஃபுல்லாக அடிக்கடி இந்த பவு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவள் அப்பா என்ன நம்ம பொண்ணு லூசு மாதிரி பவு பவுன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு புலம்புறாரு. இப்போ ஃபோனில் அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க. நோயில் சொல்கிறான், உங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஆனால் எப்படி இருக்கும் மனசு, அவன் சொன்ன மாதிரியே நைட்டு கால் பண்ணுறா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாப்பிட எடுத்துகிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அவள் அப்பா வர சத்தம் கேட்டதும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு ஓடி போயிடுறா. அடுத்த நாள் வீட்டில் எல்லாரும் ஃபோனை காணாமேன்னு தேடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜூன், ஐயோ நம்ம ஃபோனை ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தெரியாத மாதிரி எடுத்து கீழே கடந்த எடுத்த மாதிரி கொடுத்துட்டு போறா. ஜூன் கிளாஸ்ல வந்து உட்காந்து நோயலுக்கும் அவளுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் விவரமா எஸ்ஸை மட்டும் ஃபஸ்ட்டே தூக்கிடுறா. போட்டு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்னு வருது. உடனே திரும்பி நோயலை பார்க்குறா. அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கான், இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு. சரி ஸ்பெல்லிங்கை மாற்றி போடுவோன்னு சொல்லி அடுத்த ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறா. இப்போ லவ்னு வருது. ஒரே சந்தோஷம், தானாக சிரிச்சுட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா நோயல் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவன் பின்னாடியே நின்றுட்டு இருக்கான். இனி என்ன, நோயலுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜூன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். பஸ்ஸில் நோயலோட பேக்கை வாங்கி வச்சுக்கிறது, சாப்பாடு பிளேட்டில் அவனோட நேம் எழுதுறது, அப்பப்போ கையை பிடிச்சிட்டு மலையை ரசிக்கிறது, அவன் வேறு யார்ட்டையாச்சும் பேசுனா பொறாமப்படுறது, யாரும் பார்க்காத மாதிரி அவனோட பக்கத்தில் வந்து
உட்காந்துக்கிறது, இப்படி பயங்கர லவ்வாக போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும், கல்ச்சுரல்ஸும் வருது, ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக ட்ராமா ஆக்ட் பண்ணுறாங்க, நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் கேங்கு டான்ஸ் பிரிச்சிடுறாங்க, அதை விட ஜூன் ஃப்ரெண்டு அப்படியே பாட்டு சூப்பராக பாடிட்டு இருக்கா. பேக் ஸ்டேஜில் நோயில் வா லேட் ஆயிடுச்சுன்னு ஜூன் வந்து கூப்பிட, ஏய் ஒரு நிமிஷம் இங்கே வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். அவளும் என்னதுன்னு போய் பார்க்க சைக்கிள் கேப்பில் நோயில் அவளை கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். ஜூன் பேய் அடித்த மாதிரி வந்து உட்காந்துருக்கா. கல்ச்சுரல்ஸ் ஒரே களை கட்டுது. கடைசியில் வின் பண்ணுறதும் காமர்ஸ் பசங்க தான், சயின்ஸ் குரூப் பசங்களை பீட் பண்ணிடுறாங்க. இனி ஃபேர்வெல் வரப்போகுது, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ காலேஜ் எங்கே போய் படிக்கலான்றதை பற்றி பேசிக்கிறாங்க. ஜூன் ஒரு காலேஜை காட்டி இந்த காலேஜில் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நோயல் அவன் அப்பா மும்பையில் டிகிரி முடிக்கணும்னு சொன்னதாக சொல்கிறான். ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த காலேஜுக்கு போவீங்கன்னா நான் எங்கள் அப்பாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். இப்போ நோயல் வந்து ஜூன் அப்புறம் ஜூன் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எல்லாரும் நாளைக்கு அந்த காலேஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜூன் கண்டிப்பாக முடியாது, நாளைக்கு சாட்டர்டே வீட்டில் நான் என்ன சொல்லிட்டு வருவேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றான். ஆனால் கடைசியில் வீட்டில் ஸ்பெஷல் கிளாஸ்னு போய் சொல்லிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணுறான். அவள் அம்மா கிட்டே போய் சொல்லிடுறான், ஆனால் அவள் அப்பா கிட்டே சொல்ல முடியலை. பாய் கூட சொல்லாமல் அவரை பார்க்காத மாதிரியே வேகமாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கிளம்பிடுறான். அங்கே போனால் கடைசி நிமிஷத்தில் சொதப்புறதுக்குனே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஜூன் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை நான் வரலன்னு சொல்லிடுறான். இப்போ ஜூன் வந்து அவள் வரலன்னா நான் மட்டும் எப்படி பாய்ஸ் கும்பலோட தனியாக வர்றது, யாராச்சும் பார்த்து வீட்டில் சொல்லிட்டா பிரச்சனையே ஆகிடும், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நோயல், அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் எங்கள் வீட்டில் போய் சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு தானே, அப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்ற ஒரு டைலாக்கை வச்சு அவளை ஒத்துக்க வச்சிடறான். நோயல் பக்கத்தில் சீட்டு லவ் பாட்டு சைட் வியூலாம் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் ஃபுல்லாக ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிட்றாங்க. எப்படியும் ரொம்ப பயந்து பயந்து ஒரு விஷயம் பண்ணுறப்ப ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்போம்ல. இப்போ வீட்டுக்கு போனால் ஜூன் அம்மாவும் அப்பாவும் தலையில் கை வச்சுட்டு வாசலில் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ஜூன் அம்மா நல்லா மொத்து மொத்துன்னு மொத்துராய் வந்த உடனேயே பசங்க கூட போய் ஊராக சுற்றிட்டு வர்ற அப்படின்னு யாரோ பார்த்து சொல்லி கொடுத்துட்டாங்க போல. அடுத்த ஸ்டெப் எப்படி அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணுவாங்கல்ல, அதில் நோயிலையும் இவளையும் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருப்பான். அதை பார்த்த உடனே அவன் அம்மா செம்ம டென்ஷன் ஆகி ஒழுங்காக வந்து பைபிளில் சத்தியம் பண்ணு, இனிமேல் அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்ல ஜூன் ரொம்ப அழுதுட்டே சத்தியமும் பண்ணுறா. ஜூன் அப்பா அவகிட்ட பேசவே இல்லை, அதை அவளால் தாங்கிக்கவே முடியலை. ஜூனே நேராக போய் அவங்க அப்பா கிட்ட இனிமேல் சத்தியமாக அப்படி பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு அழுக, சரிடா சரிடா அழுகாதன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு ஜூனோட அப்பா. அடுத்து நோயில் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா ஸ்கூலில். அவன் டைரக்டாக வந்து ஜூன் நீ எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேற, என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும்னு கேட்க ஜூனும் இந்த மாதிரி நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு, எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இன்னைக்கு ஃபேர்வெல் டே, ஒவ்வொரு ஆளாக வந்து முன்னாடி நின்று பேசுகிறாங்க. பேர் சொல்லக்கூட திணறின நோயல் முன்னாடி நின்று சூப்பராக பேசுகிறான். அப்படியே ஜூனை பார்த்துட்டு எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் என் பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு, ஸோ அவங்க சொன்ன மாதிரி மும்பையில் போய் காலேஜ் படிக்க போகிறேன்னு சொல்கிறான். எல்லாரும் ஸ்லாமில் எழுதிக்கிறாங்க. ஆனால் ஜூன் மட்டும் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவள் மிஸ் வந்து என்னாச்சு ஜூன் கேட்க, மிஸ்ஸை கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கா ஜூன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸ்கூல் லைஃப், ஜூன் அவள் சொன்ன காலேஜ்லேயே வந்து சேர்ந்துட்டா, காலேஜில் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, அதிகமாக தனியாக தான் இருக்கா, நோயிலையும் மறக்க முடியலை. ஆனால் காலேஜில் எந்த பையன் ஜூன்கிட்ட வந்து பேசினாலும் அவங்களை ஒருத்தன் துரத்தி அடிக்கிறான், அவன் யாருன்னே காட்ட மாட்டாங்க. இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டா, சொல்லவா வேணும், ஃபைனல் இயர் வந்தோடனே சுமாராக இருந்த ஜூன் சூப்பர் ஃபிகர் ஆகிட்டா. ஆனால் இன்னும் நோயல் மேலே தான் அவளுக்கு லவ் இருக்கும். மும்பையில் இருக்கிற ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறா, ஏன்னா அங்கே தான் அந்த ஸ்கூலில் படித்த ஒரு போல்டான ஷார்ட் ஹேர் வச்சிருப்பாள்ல அந்த கேர்ள் இருப்பா, அவள் கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. எப்படியோ கஷ்டப்பட்டு அவள் அப்பா கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிடறா. மும்பையில் இருக்கிற ஃப்ரெண்டோட ரூமுக்கு போகிறா. ஆஃபீஸ்லேயும் ஜாபு கன்ஃபார்ம் ஆகிடுது. நைட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, ஏ உனக்கு தெரியுமா ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ் நடந்துச்சுல, அன்றைக்கி பேக் ஸ்டேஜில் நோயில் என்னை கிஸ் பண்ணான் அப்படின்னு. அடடே இது வேறையா, இனி யாரோ நோயல் வேறு ஃபிகரை உஷார் பண்ணி செட்டில் ஆயிருப்பா, நீ என்னன்னா அவனே நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னமோ தெரில, இந்த 3 வருஷம் வேறு யார் மேலுமே எனக்கு லவ் வரவே இல்லை, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு நாளைக்கு நோயலை பார்க்க போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. நோயல் ஆஃபீஸ் கேன்டீனில் போய் உட்காந்துட்டு அவன்கிட்ட போய் எப்படி பேசுகிறதுனே தெரியாமல் பயந்துட்டு உட்காந்துருக்கா ஜூன். அவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஏ நான் பார்க்க நல்லா இருக்கேன், நான் மேக்கப் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை இம்சை பண்ணிகிட்டு இருக்கா. பேசாமல் நம்ம வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் வர்றப்ப எதார்த்தமாக அவனை பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் ஃப்ரெண்டு வேமா எழுந்திரிச்சு டே நோயல் அப்படின்னு கூப்பிட்டு, என்ன தெரியுதா இதுதான் ஜூன், நாங்கள் உன்னை பார்க்கலாம் வரல, இதெல்லாம் எதார்த்தமாக நடந்தது, என்ன ஜூன் ஓகே தானே அப்படின்னு நல்லா மாட்டி விட்டு போயிடறான். பூச்சி சொதப்பிட்டா அப்படின்னு ஜூன் எந்திரிச்சு திரும்பி பார்க்குறா. நோயல் அவளை பார்த்ததுமே சிரிக்கிறான். நோயலுக்கு ஏதோ ஃபோன் வர, அவளை வெயிட் பண்ண வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்கான். என்ன இவன் கண்டுக்கவே மாட்டானே, நமக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு வேற தெரிலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே உட்காந்துருக்கா. இப்போ ஃபோன் பேசிட்டு வந்து ஜூன் கிட்ட, நான் இப்போ அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகணும், நீ ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நோயல் ஃபோன் நம்பர் தரியான்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிறான். கடைசியாக போகிறப்ப ஜூன் ஒரு நிமிஷம், நீ முன்ன மாதிரி இல்லையே, பார்க்கவே ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல, ஐயோ நல்லா இல்லையான்னு கேட்க, இல்லை இல்லை செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
ஜூனுக்கு தரையில் நிற்க முடியலை, காற்றுல பறந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் கிளச்சி போட்டுட்டு இருக்கா. நோயில் போய் பார்க்க திரும்ப ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அம்மா அப்பா பயம் இல்லை, மும்பையில் வேற இருக்காங்க. அதனால ஜூனும் நோயிலும் நல்லா ஊர் சுற்றுறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக டீப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு நோயல் ஜூனை அவன் அப்பாவை பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் அவர் அப்பா, உங்கள் கல்யாணத்துக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ நோயில் மேரேஜ் பண்ணிட்டு நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம், அவன் மாஸ்டர் பண்ணால் அமெரிக்கா போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணத்தை மும்பையில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜூன், நானும் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன ஒரு 15,000 வாங்குவியா, வேலைக்கெலாம் நீ போவேனா, வீட்டில் இருந்தால் போதும்னு இஷ்டத்துக்கு ரூல் போடுறாரு. ஜூனை பேசவே விடல, ஜூன் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. ஆனால் நோயில் என்னென்னா செம்ம சந்தோஷமாக இருக்கான், அவர் எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு, மற்றதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமாகவே தெரியலை. ஹே, என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஹாப்பியாக இல்லாமல் இப்படி சோகமாக இருக்குது அப்படின்னு நோயல் கேட்க, அவ செம்ம கடுப்பாகி, அங்கே ஒரு ஆளாகவே நான் மதிக்கலை, உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு வேணால் 15,000 காசு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அது காசு தான், இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்கிறோம் லைஃப்பில், ஆனால் உங்கள் அப்பா ஏன் கரியர் பிளானை பற்றியோ ஏன் ஃபேமிலியை பற்றியோ எதுவுமே கேட்கல, இது பேர் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்ல, ஏ என்ன கரியர், நீ இங்கே வந்ததே என்ன பார்க்க தான், இந்த ஜாப்ன்றதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தானே அப்படின்னு பேசுகிறான் நோயல். இங்கே பாரு நோயல், நான் இங்கே வரலனாலும் ஏன் ஊரில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்க, இங்கே பாரு இதான் என் ஃபேமிலி, இப்படி தான் நாங்கள் பிடிச்சிருந்தா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு, அது ஓ விருப்பம் அப்படின்னு நோயல் பேசுகிறான். ஜூன் செம்ம டென்ஷன் ஆகி கார்லேருந்து அங்கேயே இறங்கி போயிடுறான். சரி, இது ஒரு சின்ன சண்டை தான், கால் பண்ணி பேசுவோன்னு அடுத்த நாள்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறா ஜூன். ஆனால் நோயில் எடுக்கவே மாட்டான், அவன்கிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டப்படுறா, எனி டைம் சோகமாகவே சுற்றிட்டு இருக்கா. இப்படியே ரொம்ப நாள் போகுது, கடைசியாக நோயல்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவன் கால் பண்ணி வா மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவனை போய் நேரில் பார்க்குறா ஜூன். சரி விடு, இது சின்ன சண்டை தான், சரியாயிடும் விடுடா அப்படின்னு சொல்லி ஜூன் ஆறுதல் சொல்கிறான். ஆனால் அவன், ஜூன் நான் நெக்ஸ்ட் வீக் எம்பிஏ பண்ண யூஎஸ் போகிறேன்னு சொல்கிறான். ஹே என்ன பேசுகிற, நீ சினிமா ரிலேட்டடாக ஏதோ படிக்கணும்னு சொன்னால் இப்போ என்னென்னா எம்பிஏ படிக்க போகிறேன்னு சொல்கிறேன்னு கேட்க, எங்கள் அப்பா எடுத்த டெசிஷன், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஜூனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. உங்கள் அப்பா யார், உன் ஃபியூச்சரை டிசைட் பண்ண அப்படின்னு கேட்க நோயல் கடுப்பாகி, ஏன் அப்பாவை பற்றி நீ பேசாத, அவர் என் நல்லதுக்கு தான் பண்ணுவார் அப்படின்றான். உனக்கு என் ஃபேமிலியை பிடிக்கலன்னா அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்ல, ஏ நான் அவங்கள பிடிக்கலன்னு சொல்லலடா, புரிஞ்சிக்காமல் பேசாத, நான் உனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்கிறான். ஆனால் அவன், நீ என்ன ட்ரீம் பற்றி பேசுகிற, உனக்கு லைஃப்பில் ஏதாச்சும் ட்ரீம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்க அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அவள் ஒரு வார்த்தை பேசலை. நோயில் கேமரா வச்சிருக்க மாதிரி ஒரு பொம்மை இவளே செஞ்சு வச்சிருப்பா, அதை அவன்கிட்ட தூக்கி போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறான். இவ்வளோ நாள் இது வெறும் சண்டைன்னு தான் நினச்சிட்டு இருந்தா, இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, ரொம்ப உடஞ்சி போயிடறா. அவள் ஃப்ரெண்டுகிட்ட போய் அழுது தீக்கிறான். ஜூனால் வேலையும் பார்க்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, இதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் கத்தியை எடுத்து கட் பண்ணிக்கலான்னு போக, அப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ பார்த்துட்டாலே அப்படின்னு ஏதோ பண்ணுற மாதிரி ஜூன் சமாளிக்கிறா. ஆனால் அவள் ஃப்ரெண்டு பெரிய கத்தியாக எடுத்து கொடுத்து செத்துருன்னு சொல்லிட்டு போகிறான். ஜூன் அழுதுகிட்டே அவள் அம்மாவுக்கு கால் பண்ணுறா. அவள் வாய்ஸ் கேட்ட உடனே அவங்க அம்மா, என்னக்கண்ணா ஃபீவரா, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்க, அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்ல, அடுத்த வார்த்தை, அதான் அம்மா அப்பா இருக்கோம்ல, வா உடனே வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறா. ஜூன் அவள் வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊருக்கு கிளம்புறா. போகிற வழியில் ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கும், அங்கே போய் ஜூன் குடிச்சிட்டு ரவுடி பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட போலீஸ் மொத்தமாக தூக்கிட்டு போயிடறானுங்க ஜூனையும் சேர்த்து. ஜூன் லாக்அப்புள்ள இருந்து புலம்பி தள்ளுறா. அட வாமா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போலீஸ் கேட்க, தன்னோட பிரேக்கப் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி கொட்டி தீர்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கா, முழிச்சு பார்த்தா எதிர்த்தாப்பில் ஒருத்தன் உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூலில் ஒன் சைடாக ஜூனை லவ் பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் தான் இவன் கான்ஸ்டபிளாக இருக்கான். இன்ஸ்பெக்டர் வந்து இந்த பொண்ணை பத்திரமா வீட்டில் சேர்த்துருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஜீப்பில் உட்காந்ததும் போதும் நக்கலாக சிரிக்கிறான். ஜூன், இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்க, கேள்விப்பட்டேன் உன் பிரேக்கப்பை பற்றி, அதான் அந்த அல்ப சந்தோஷம். என்னப்பா உன்னை 5 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதை கூட நான் அனுபவிக்க கூடாதா அப்படின்னு அவளை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவள் இன்னும் நோயில் நினச்சா அழுதுட்டு இருக்கா. அவன் ஜூன் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஃப்ரெஷ்ஷப்பாக. உள்ளே இவனோட அம்மா இருக்கா, செம்ம ஜாலி டைப், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. அவன் அம்மா சொல்கிறா, ரெண்டு விஷயந்தான் இவன் வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்திருக்கான், ஒன்று நீ, இன்னொன்று இந்த போலீஸ் வேலை. ஐயோ ஆண்டி எனக்கு இவ்வளோ சீரியஸ்னு தெரியாது அப்படின்னு ஜூன் சொல்கிறா. ஐயோ நீ வேற எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படு, பாரு இதெல்லாம் அவன் உனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறான். அப்போ அவன் வந்து, மம்மி என்ன பண்ணுறப்போ, போய் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு கத்துறான். ஜூன் இவன் ஏதோ சொல்லிட்டான் அப்படின்னு கோச்சிட்டு சாப்பிடவே மாட்டேன்னு உட்காந்துருக்கான். ஆனால் இவன் அவளை வெறுப்பேற்ற மாதிரி முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். புது ட்ரெஸ்லாம் போட்டு ஜூனை ட்ராப் பண்ண டிப்டாப்பாக கிளம்புறான். அப்போ அவன் அம்மா வந்து, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறான். பஸ் ஸ்டாப் போயிட்டு நம்மளையும் கூப்பிடுவா ஜூன் அப்படின்னு சொல்லி ஏதோ விட்டு போடுறான். ஆனால் அவள் கூப்பிடுற மாதிரி தெரியலை. கடைசியாக மனசு இல்லாமல் அவனே போய் பஸ்ஸில் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஜூனுக்கும் தனியாக போகிறத விட அவன் கம்பெனி கொடுக்கறது பிடிச்சிருக்கு. ஜூன் கேட்குறா, எனக்கு ஒரு டவுட்டு, நான் உன்னை பார்த்து சிரித்தது கூட கிடையாது, ஆனாலும் நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக என்னை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்க,
ஒரே ஒரு டைம் ஸ்கூல் படிக்கிறப்ப நீ என்னை பார்த்து சிரிச்ச, அது இன்னும் என் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். காலேஜ் படிக்கிறப்ப எல்லாரையும் துரத்தி அடிச்சிருப்பான்ல அந்த பையன், இவன் தான். இதெல்லாம் இப்போ தான் ஜூனுக்கே தெரியுது. அவள் ஆச்சரியமாக பார்க்குறா, சே இந்தளவுக்கு நம்மளை லவ் பண்ணியிருக்கானே அப்படின்னு. கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா இவன் மட்டும் ஆர்டர் பண்ணி நல்லா உட்காந்து தின்னுட்டு இருக்கான். அவள் செம்ம பசியில் இருக்கா, இப்போ காதல் சோகம்லாம் மறைஞ்சு போச்சு, பசி தான் இருக்குது, தயவு செஞ்சு சோற கொடு அப்படின்னு சொல்லி பிரியாணியை வாங்கி ஒரு கட்டு கட்டுறா. பஸ்ஸில் வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஆட்டோவில் வேற அவளை வீடு வர சேஃபாக கூட்டிகிட்டு போய் விடுறான். இந்த டிராவல் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல கனெக்ஷனை கொண்டு வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் வீடு வர வாக் பண்ணி போறாங்க. நல்ல ஜூனை பார்த்து பார்த்து கூட்டிட்டு போறான். அவன் அவளை ரொம்ப சிரிக்க வைக்கிறான். கடைசியா பாய் சொல்லி கை கொடுக்க ஜூன் ஹக் பண்ணி பாய் சொல்றா. அவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. ஜூன் இப்ப திரும்பி பாப்போமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே வர்றா. கடைசியா திரும்பி பார்த்துறான், ஆனா அவன் பார்க்காம போயிடுறான். ஜூன் ஊருக்கு வந்து ஒரு சொந்தமா வெட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓபன் பண்றான். ஃபர்ஸ்ட் கல்யாணமே யாருக்குன்னா அவளோட ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல ஒரு டெரர் பாயும் ஜூனோட பயந்தாங்கோலி ஃப்ரெண்டும், ரெண்டு பேரும் தான். அங்க ஜூனை ஒரு ஃபேமிலி பார்த்து இந்த பொண்ணு சூப்பரா இருக்காளே நம்ம பையனுக்கு கேட்போமான்னு சொல்லி ஜூன் வீட்டுல கேட்டுறாங்க. ஜூன் அம்மா கேளுங்க அப்படின்னு அவள் அப்பாவை கண்காட்டுறா. அவர் கேட்குற மாதிரி தெரியல. ஜூன் அம்மாவே டைரக்டாக வந்து உன் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆடினதெல்லாம் போதும், ஒழுங்காக ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்றா. ஜூன் இன்னொரு வாட்டி கல்யாணம்னு வந்தால் அவ்வளோதான் நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்றா. ஆனால் அவள் அப்பா அமைதியாக பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. கல்யாணம்லாம் முடிஞ்சிருது. அப்போ ஜூன் அப்பா கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், எப்படியோ பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்ச ஒரு பாரத்தையே குறைச்சிட்டிங்க அப்படின்னு. என் பொண்ணு எனக்கு பாரமா, அவளுக்கு ஒரு துணையை தேடி கொடுக்குறேன், அவ்வளோதான், எப்போவுமே அவள் எனக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரிசப்ஷனுக்கு ஜூனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர்றாங்க. மும்பை பொண்ணு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஜூனோட ஃப்ரெண்டு, சின்ன பிள்ளை மாதிரி ஓடிட்டே இருக்கிறான். அவள் ஹஸ்பண்ட் ஓடாதமா ஓடாதமான அவளை தாங்கிட்டே இருக்கிறான். ஒரு முஸ்லீம் பொண்ணு இருந்தாலையா, அர்ஜுன் லவ் பண்ண பொண்ணு, அவளுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பையன் இருக்கான். அதனால அர்ஜுன் ஒழுங்காக படிக்காமல் சரக்கடிச்சிட்டு கரியரை ஸ்பாயில் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரியாக பேசாமல் தனியாக சுற்றிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு வந்துட்டு முகத்தை காட்ட கூச்சப்பட்டுட்டு ஓரமாக நின்றுட்டு இருக்கான். அப்போ ஸ்கூலில் படித்த இன்னொரு பையன், டேய் வாடா உன் ஆளு வேற அவன் பையனோட வந்திருக்கா, அவனோட பேர் என்ன தெரியுமா, அர்ஜுன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஃபீல் ஆகி அந்த குட்டி பையனை பார்க்குறான் அர்ஜுன். உடனே ஃப்ரெண்டு, டேய் அநியாயத்துக்கு ஃபீல் பண்ணாதடா, முஸ்லீமில் எவனாச்சும் அர்ஜுன் பேர் வைப்பானா அப்படின்னு சொல்லி அவனை கலாய்க்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், டேய் பிம்பிளாக இருக்குது, கண்டிப்பாக உனக்கு கரெக்ட் ஆகிடும்னு உசி பேத்தி விட்டியடா, அவள் பாரு எந்த குளத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவள் சிஸ்டர் ஆகிட்டா. இப்போ மாப்பிள்ளையை ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறாங்க. யார் மாப்பிள்ளைனா, ஜூனை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேச அனுப்பியிருப்பாங்க. மாப்பிள்ளை அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஜூன் அம்மா அப்பா மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இவன் தான் மாப்பிள்ள, நல்லா கலகலன்னு பேசுகிறான். ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அப்புறம் காலேஜில் ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அதுவும் புட்டுக்குச்சு, அப்புறம் அப்பா மாதிரியே பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜூன் சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்கிறான். அவன் சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் பேசினதுலேயே ரெண்டு பேருக்கும் செம்மையாக ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிடுது. ஜூனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருது. இங்கே ஜூன் அம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன சொதப்பிட்டு இருக்கான்னு தெரிலையே அப்படின்னு காதில் சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்து மாப்பிள்ளை வீட்டில் என்னன்னு கேட்க, இல்லை என் பொண்ணு கொஞ்சம் ஷையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஜூன் அம்மா, ஜூன் அப்படின்னு கூப்பிட, அம்மா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு சவுண்டு வருது. ஆமாம் ஆமாம், ரொம்ப ஷை தான் போல அப்படின்றா மாப்பிள்ளையோட அம்மா. போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் 20th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அட பாவிங்களா அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவும். ஜோடியாக ஸ்டேஜுக்கு வர்றாங்க இப்போ ரொம்ப அழகா. ரிசப்ஷனுக்கு ஸ்கூல் டீச்சரும் வந்திருக்கா. இப்போ ஜூன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். லைட் ஆஃப் ஆகுது. ப்ரொஜெக்டரில் நோயில் ஸ்கூலில் கேமரா வச்சு நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பான்ல, அது எல்லாத்தையும் ஒரு ஜேர்னியாக ஃபில்ம் பண்ணி வச்சிருப்பான். அது ஸ்க்ரீனில் ஓடுது. அதை பார்க்குற எல்லாருக்கும் அவங்க பழைய ஸ்கூல் ஞாபகம் வருது. எல்லாரும் எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நோயல் கூட வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே ஜூன் கண்ணு கலங்கிடுது. நோயல் ஜூனுக்கு விஷ் பண்ணுறான். பார்த்தா அடுத்த கப்பல் வர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தான்ல, அவனும் ஜூனும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க, ஆனால் பிரிஞ்சிருப்பாங்க, அதை டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ஆனால் இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். அவனுக்கு வேறு பொண்ணோட மேரேஜ் ஆகி ஜோடியாக சூப்பராக வந்து நிற்கிறான். அந்த கேங்கில் இருந்த மூணு பசங்களும் இப்போ ஈகோவை விட்டு கடைசியாக ஒன்று சேர்ந்துடுறானுங்க. இந்த வீடியோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரே டான்ஸ் பார்ட்டின்னு நிறைய கூட்டம்லாம் இல்லை, இவங்க மட்டும்தான் அந்த ரிசப்ஷனில் இருக்காங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. கரெக்டாக மழை வருது. எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறப்ப ஜூனோட ஃப்ரெண்டு ஜூனை கூப்பிட்டு, பாரு உன் மூணு நாளும் ஒன்றா நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவா. ஏ சும்மா அருடின்னு சொல்ல இப்போ ஜூன் ஹஸ்பண்ட் ஜூனை பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறான். எல்லாரும் இருக்கிற இந்த ஃப்ரேமோட படமும் முடியுது. நம்ம பார்த்தது ஜூனோட லவ் ஜேர்னியை தான். இந்த ஜேர்னியில் நம்ம கற்றுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாரோட ஜேர்னியையும் நம்ம படமாவோ பக்கத்தில் இருந்தோ பார்க்கறது இல்லை, ஆனால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம். இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.